அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல சிட்டி ஹண்டர் சீரிஸோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல கிம்முக்கு லீ பொய்யான அடையாளங்கள தான் சவுத் கொரியாவுக்கு வந்தது தெரிய வரவும், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். கெமிக்கல் கம்பெனியோட கேஸ் ஸ்மெல் பண்ணதால லீயோட உடல்நிலை மோசமா இருக்கவும், அதோட தன்னோட வீட்டுக்கு வர அங்க லீக்கு முன்னாடி லீக்காக கிம் காத்துட்டு இருக்க, என்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக சிட்டி ஹண்டருக்கு நன்றி சொல்ல வந்ததா சொல்லவும், அதுக்கு லீயும் நான் சிட்டி ஹண்டரை பார்த்தா உங்களுக்காக கண்டிப்பா நன்றி சொல்வேன்னு சொல்லவும், கிம் சிட்டி ஹண்டரை பத்தி தகவல் கிடைச்சிச்சு, அவன் இருந்த இடம் தாய்லாந்து தானோ, அவனோட பேரு பூச்சாயின்னு சொல்ல, அந்த பேரை கேட்ட லீக்கு தன்னோட உண்மையான ஆழம் தெரிஞ்சிடுச்சுனா, நான் சிட்டி கண்டர்னா எனக்கு எதுவுமே எவிடன்ஸ் இருந்தா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்ல, நீ சிட்டி கண்டரா இருக்கும் போது நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு கிம் அங்க இருந்து போகவும், லீ தன்னோட வீட்டுக்குள்ள வந்து மயங்கி விழ அங்கிள் அதை பார்த்துட்டு லீ அவனோட ரூமு கூட்டிட்டு வந்து லீக்காக சாப்பாடு செஞ்சு கொண்டு வரவும், லீ அவனோட பேங்க் பாஸ்புக் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து இதை பத்திரமா பாத்துக்கோங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ இது உங்களுக்கு உதவியா இருக்கும், அதோட அம்மாவையும் நானாவையும் கூட பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லவும், இது எல்லாம் எதுக்காக இங்கிட்ட கொடுக்குறேன்னு அங்கிள் கேட்கவும், லீயும் நான் யாரும் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நானா வந்து மீன் பண்ணி நானா கிட்ட உள்ள பெண்டன்ட லீவ் வாங்கிட்டு என் அப்பா என்கிட்ட யாரையும் காதலிக்க கூடாதுன்னு சொன்னது அது எதுக்காக எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் என் போராட்டத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்ததா சொல்லி, இனிமேல் உனக்கு எனக்கு இடையே எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நான் இனிமேல் உன தேடி வந்தாலும் நீ என்ன எங்கேயாவது பார்த்தா கூட என்ன அவாய்ட் பண்ண, இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு லீ அங்க இருந்து போகவும், நானா அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க, ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல கிம்மாவோட கொலீக் வந்து மீன் பண்ணி இப்பதான் தனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, 1983 மிஸ் ஆன ஸ்பெஷல் ஸ்குவாட் சம்பந்தப்பட்ட ஒரு புக்க இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து காணாம போயிருக்குன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து இது தாய்லாந்து போலீஸ் சேர்ந்து கிடைச்சிருக்கு, இதுல ஜின்ன பத்தி தகவல் இருக்குன்னு சொல்லவும், அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா ஜின்னோட பேர்ல வேற ஆளோட போட்டோ இருக்கவும், கிம்முக்கு ஜின் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, இதுக்கெல்லாம் காரணம் ஜின் தான், எப்ப கிம்முக்கு தான் மேல டவுட் வந்துருச்சுன்னு தெரியவும் அதுல இருந்து கிம்மோட ஆக்டிவிட்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க, ஜின் தாய்லாந்து கவர்மெண்ட்ல அவருக்குள்ள செல்வாக்க பயன்படுத்தி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் மாத்திருப்பாரு, இப்ப சார் நம்ம என்னதான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் மாத்தினாலும் கிம் மறுபடியும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாரு, நம்ம கிட்ட இருக்க இந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் சம்பந்த புக்க நம்ம வெளியில லீக் பண்ணாலே போதும் எல்லா உண்மையும் வெளியில வரும், உயிர் தியாகம் பண்ணி அண்ணனுக்கு நேர்மையான ராணுவ வீரங்கிற மரியாதை திரும்பி கிடைக்கும்னு சொல்ல, ஜின் அதுக்கான சரியான டைம் வரலாம், இத பத்தி லீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல, இப்ப ப்ளூ ஹவுஸ்ல நானா லீய பாக்கவும் லீ சொன்ன மாதிரியே அவன் அவாய்ட் பண்ணிட்டு போக, இப்ப அமைச்சரோட இடத்தை கட்டுறாங்க, அங்கதான் ஜின் இருக்கவும், அமைச்சரோட கெமிக்கல் கம்பெனி பிரச்சனையால அவரோட பேங்க் அக்கௌண்ட் சீஸ் ஆயிருக்கு, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னு ஜின்ட்ட உதவி கேட்கவும், அதுக்கு ஜின்னும் உங்க கம்பெனி ஆல்ரெடி ப்ராப்ளம்ல இருக்கு, அது சரியாகிற வரைக்கும் என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, உங்க இன்டர்வியூ நானும் பார்த்தேன், நீங்க சொல்ற மாதிரி 1983 இருந்த அந்த சோல்ஜர்ஸ் நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்களான்னு கேட்கவும், அதுக்கு அந்த அமைச்சரும் அது உண்மைதான், அவங்க எல்லாருமே நாட்டையே மாத்தின துரோகிங்கன்னு சொல்லவும், ஜின்னுக்கு அதே இடத்துல அந்த அமைச்சரை கொண்டுடலாம்னு தோணுது, இப்ப அந்த அமைச்சர் அவர் கம்பெனி ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ண பிரசிடென்ட் வந்து மீட் பண்ணி அவரால் உதவி பண்ண முடியுமான்னு கேட்க, பிரசிடென்டால தன்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லவும் அமைச்சர் பிளாக்கு கால் பண்ணி நான் சொன்னால சீக்கிரமாவே கண்டுபிடின்னு சொல்ல, இப்ப நானா அவ கட்டுறாங்க, லீ அம்மாவை தான் மீட் பண்ண வந்திருக்கவும், லீயோட அம்மாவும் உன்னையும் லீ இப்ப எல்லாம் ஒன்னா பார்க்க முடியல, உங்களுக்குள்ள எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்க, நானே எங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல, லீ கொஞ்ச நாள் பிஸியா இருக்கதா சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வர யூன்சிக்குங்கிற பையன் ரொம்பவே சோகமா இருக்கவும், நானா அவங்கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, அந்த பையன் தன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறதா சொல்ல, நானாவும் உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி சமாதானம் சொல்ல, ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது, அவங்க அம்மா நல்லா தான் இருக்கவும், அந்த பையன் நானா கிட்ட அவங்க அம்மா கிஃப்ட் வாங்கி தரணும், உங்களால அதுக்கு எனக்கு கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்க, நானாவும் அது கொத்துக்க, இப்ப துணி கடையில அமைச்சரையும் பிளாக்கையும் கட்டுறாங்க, அமைச்சரோட கம்பெனி ஓபன் பண்றது சம்பந்தமா சில அபிஷியல்ஸோட மீட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்காக ஒரு சீக்ரெட் மீட்டிங் ரெடி பண்ணி இருக்கவும், அதை பத்தி தான் அந்த ஷாப்ல பேசிட்டு இருக்க, அது எல்லாத்தையுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த லீயும் தெரிஞ்சுக்க, இப்ப நானா யூன்சினோட அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு அவன் சேர்த்து வச்ச சில்லர் காசை கொடுக்க, அங்க உள்ள கேஷியர் இந்த சில்லர் காசை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க, அப்பதான் லீ அங்க வந்து அவனுக்காக பில் பே பண்ணிட்டு இந்த பையனை நானே ஹாஸ்பிட்டல் விட்டுருவேன், இதுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகவும், அங்க பிளாக் யூன்சினோட அம்மாவை மிரட்டி அமைச்சர் கம்பெனி மேல போட்டு கேச வாபஸ் வாங்கணும், இல்லனா உங்க பையனை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டி அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ல அவங்க பிங்கர் பிரிண்ட வாங்கிட்டு அந்த டாக்குமெண்டோட வெளியில வர அப்போட ஆளுங்களுக்கு கால் பண்ண, யூன்சின் அம்மாவுக்காக அந்த கம்பெனில வேலை செய்யற எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் அடிச்சு கலவரம் பண்ணி அந்த போராட்டத்தை கலைக்க சொல்லவும், அதெல்லாம் யூன்சோட இருந்த லீயும் கேட்க, இப்ப அமைச்சரோட கம்பெனியை கட்டுறாங்க, அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெளியில போராடிட்டு இருக்க, அப்ப பிளாக் அவன் ஆளுங்களோட வந்து அந்த ஒர்க்கர்ஸ் அடிச்சிட்டு இருக்கவும் அங்க லீ சிட்டி கண்ட்ரா வந்து அவங்களோட சண்டை போட்டு அங்க இருக்க தொழிலாளிகளுக்கு உதவி பண்ண, இப்ப லாஸ்ட் தான் பிளாக் இருக்கவும் கையில ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு லீயோட சண்டை போட வர, அப்ப சிட்டி கண்ட்ரா இருக்க லீயும் கீழே கிடைச்ச ஒரு வாட்டர் பாட்டில வச்சு பிளாக்கோட சண்டை போட சிட்டி கண்ட்ரா அடிச்ச அடியில அந்த பிளாக்கால எந்திரிக்க முடியல, அப்பதான் லீ அந்த பிளாக் இருந்த யூன்சிகோட அம்மா பிங்கர் பிரிண்ட் வச்ச டாக்குமெண்ட் எடுத்து அங்க இருந்து போகவும், போராட்டம் நடக்கிறதுக்கு சிட்டி கண்ட்ரா வந்த விஷயம் அமைச்சருக்கு தெரிய வரவும் அடுத்து என்னதான் பண்றதுன்னு யோசிக்க, இப்ப பிரசிடென்டோட பொண்ணு டேவ கட்டுறாங்க, அவ சேர்த்து வச்ச பணத்தை வச்சு அவங்க அப்பாவுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கவும் கூடவே பாதுகாப்பா ஷின்னும் நானாவும் கூட இருக்காங்க, இப்ப மூணு பேருமே அங்க இருந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் போறாங்க, அங்க ஆல்ரெடி லீ டேயாவுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும், அப்ப டேயாவை பிடிக்காத சில பொண்ணுங்க அங்க வராங்க, டேயா மேல தக்காளி முட்டை மாவும் தூக்கி போட நானா முன்னாடி வந்து டேயாக்கு எதுவுமே ஆகாம காப்பாத்தவும், லீ அதெல்லாம் பார்த்துட்டு உடனே வர அதுக்குள்ள ஷின் வந்து அந்த பொண்ணுங்களை மிரட்டி அங்க இருந்து
அனுப்பவன். நானோட நிலைமையை பார்த்துட்டு லீ உதவி பண்ண ட்ரை பண்ணவன். அப்ப நானும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். இப்ப டேயாக்கான டியூஷன் போயிட்டு இருக்கும் போது லீயோட கவனம் எல்லாம் நானா மேலேயே இருக்கவன். கற்பனை பள்ளி அவன் அம்மாவை தான் மீட் பண்ண வந்திருக்கேன். அவன் அம்மா கிட்ட உங்கள்ட்ட அப்பாவோட போட்டோ எதுவும் இருக்கான்னு கேட்க, அதுக்கு லீவோட அம்மா இல்லைன்னு சொல்ல, அப்ப நான் ப்ளூ ஹவுஸ்ல இருந்து அப்பாவோட போட்டோ எதுவும் கிடைக்குமான்னு ட்ரை பண்றதா சொல்லவோ, லீவோட அம்மாவோ என்ன இந்த ஹாஸ்பிட்டல் வேற ஒரு நேர்மையில அட்மிட் பண்ணிருக்கேன், அதுக்கான காரணம் என்ன, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, அதுக்கு லீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வரவோ, அவன் அம்மா கிட்ட உண்மையில மறைக்கிறத நினைச்சு கவலைப்பட, இப்ப அமைச்சோட சீக்கிரட் மீட்டிங் தான் காட்டுறாங்க. அங்க ஜின்னும் சில ஹையர் ஆபிஷியல் வந்திருக்க, அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த லீ அதெல்லாம் போட்டோ எடுத்து ப்ராசிக்யூட்டர் கிம்முக்கு சென்ட் பண்ணவோ. கிம் அதை பார்த்துட்டு டைரக்டா அந்த சீக்கிரட் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வர, அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் இந்த அமைச்சர் வேணும்னு பிளான் பண்ணி ப்ராசிக்யூட்டர் கிம் கிட்ட தன்னை மாட்டி விட்டு தான் நினைச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. போகும்போது கையில அமைச்சர் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸும் எடுத்துட்டு போக, அதை இங்கேயே வச்சுட்டு போங்கன்னு கிம் சொல்லவோ. அந்த ரெண்டு அபிஷியல்ஸுமே அந்த கிஃப்ட் பாக்ஸ் அங்கேயே வச்சுட்டு போறாங்க. அமைச்சர் நம்பர் டூவும் எதுக்காக இப்படி அடிக்கடி என் வழியில வர, சாதாரண கிஃப்ட் பாக்ஸ் அதை எடுத்துட்டு போறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்க, கிம் அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய பணம் இருக்கும். அமைச்சர் அவர் கம்பெனி ஓபன் பண்றதுக்காக தான் அந்த அபிஷியலுக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அதை கிம் கண்டுபிடிக்கவும் அமைச்சர் டூவும் இப்ப உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க, எனக்கு உண்மைதான் வேணும். 1983 என்ன நடந்துச்சு, அங்க இறந்து போன சோல்ஜர்ஸ்ல யாருமே தப்பிக்கலன்னு உங்களால கண்டிப்பா சொல்ல முடியுமா, யாராவது ஒரு ஆள் தப்பிச்சிருந்தா உங்க நிலைமை என்ன, சீக்கிரமாவே அந்த உண்மை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் கிம் பேசினா கேட்டுட்டு இறந்து போன சோல்ஜர்ஸ்ல யாராவது ஒரு ஆள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அமைச்சருக்கு இப்ப சந்தேகம் வர, இப்ப ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ காட்டுறாங்க கிம் அமைச்சர் டூவோட மீட்டிங்ல போய் கால்டா பண்ண விஷயம் அவரோட சீனியருக்கு தெரிய வரவும், நீ எதுக்காக அங்க போய் கால்டா போன, அந்த மீட்டிங்கை பத்தி உனக்கு எப்படி தெரியும், இது காரணம் அந்த சிட்டி கண்டரான்னு கேட்கவும், அதை கிம் நீ அப்பா யாருன்னு அந்த சிட்டி கண்டருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே எனக்கு தெரியப்படுத்த ட்ரை பண்ணிருக்கேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு, நான் மட்டும் எதுவும் ரியாக்ட் பண்ணலாம் மறுபடியும் எதுவும் பிரச்சனை ஆகும் சொல்ல, அதுக்கு அந்த ஆபீசரும் இப்ப வந்து சிட்டி கண்டர் உன பயன்படுத்திட்டு தான் இருக்கேன், இதுக்கப்புறம் சிட்டி கண்டர் கேஸ்ல இருந்து மட்டும் இல்ல அந்த அமைச்சர் நம்பர் ரெண்டோட கேஸ்ல இருந்து விலகணும், இப்ப உனக்கான ஆப்ஷன் ஒண்ணுதான், உனக்கு டிரான்ஸ்பர் இல்ல சஸ்பெண்ட், உனக்கு எது வேணும்னு கேட்டு அந்த ஆபீசர் அங்க இருந்து போக. இப்ப ப்ளூ ஹவுஸ்ல பாடிகார்ட் சீஃப் நானா வந்து மீட் பண்ணி உனோட ஹார்ட் ஒர்க்கிங்கான பலன் கிடைச்சிருக்கு, நீ இனிமேல் டேயாவோட பாடிகார்டு இல்ல பிரசிடென்டோட பாடிகார்டு, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதா சொல்லவும், இப்ப பிரசிடென்டா ஒரு பொண்ணோட தான் லீயும் இருக்க, அவங்க மூணு பேருமே லஞ்சில் இருக்கும் போது பிரசிடென்ட் அடுத்து நடக்க போற எக்ஸாம்ல என் பொண்ணு கண்டிப்பா பாஸ் ஆகலான்னு கேட்கவோ, அதுக்கு லீ உங்க பொண்ணோட படிப்பு ரொம்ப சுமாரா தான் இருக்குன்னு சொல்ல, பிரசிடென்ட் உடனே அவரோட பொண்ணை பார்க்கவோ, அப்பா எனக்கு படிப்பு சுத்தமா வரல, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நான் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கலான் இருக்கேன், எனக்கு அந்த விலைதான் சூட் ஆகும்னு சொல்ல, முதல்ல பிரசிடென்ட் தாங்கினாலும் அவரோட பொண்ணுகிட்ட எந்த ஒரு முடிவா இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு சொல்லவோ, டே அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் லீட்ட என்னோட பொண்ணுக்கு டியூஷன் எடுக்க சொல்லி உங்க டைம் வீணாக்கிட்டேன்னு பிரசிடென்ட் லீட்ட சொல்லவோ, அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லீ அந்த ரூம்ல இருந்து வெளியில வர, அப்ப ஆப்போசிட்ல தான் நானா வருவோம், நானாவோட கணத்துல சின்னதா காயம் மாறி இருக்கு, லீ நானா கிட்ட உன் கணத்துல காயம் இருக்கு அதுக்கு பேண்டேஜ் மாட்டிக்கோ இனிமேல் கவனமாயிட்டு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும், தன்னோட வீட்டுக்கு வந்த லீக்கு நானாவோட ஞாபகமாவே இருக்க, நானாவோட வந்த ஒரு பார்க்குக்கு வரவும் அங்க லீக்கு முன்னாடி நானா இருக்காங்க, நானாவை பார்த்த உடனே லீ அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ண, அப்ப நானா லீய பாத்துட்டு பேச ட்ரை பண்ண, லீ அதை பார்த்துட்டு நீ என் பக்கத்துல வரக்கூடாது என் கூட பேசவும் ட்ரை பண்ண கூடாது, என்ன மறந்துட்டு ஒரு நல்ல பையனை பார்த்து காதலிக்க ஆரம்பி உனக்கான ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்ல, நானா அதெல்லாம் கேட்டு கோவப்பட்டு உன்னால எப்படி இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல முடியும், நான் உனக்காக காத்திருக்கேன், ஆனா ஒரே ஒரு தடவை எல்லா பிரச்சனையும் முடிச்சு நீ எங்கிட்டே திரும்பி வருவன்னு சொல்லுன்னு சொல்லவோ, லீயால அதுக்கு பதில் சொல்ல முடியல, ஏன்னா இந்த சண்டை முடியும் போது லீ உயிரோட இருப்பானா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது, அதனாலயே எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து போக. அதுக்கு அடுத்த நாள் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ காட்டுறாங்க, அங்க கிம்மாவோட கொலீக் வந்து மீட் பண்ணி இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்பெஷல் ஸ்குவாட் சம்பந்தப்பட்ட புக்கும் மிஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் சில தகவல்கள் கிடைச்சிச்சு, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஆபீசர் அந்த புக்கு காணா போறதுக்கு முன்னாடியே அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்திருக்காரு, அதோட அவர் அமெரிக்காவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு அவர் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லவோ கிம் அந்த ஆபீசர் யாரு, நான் உடனே அவரை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு வராங்க, அப்படி வந்து பார்த்தா அங்க அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இந்த ஆபீசர் தான் அமைச்சருக்கும் ஜின்னுக்கும் ஸ்பெஷல் கோட் சம்பந்தப்பட்ட புக்கை விதிருப்பாரு, இப்ப கிம் அவரோட கொலிக்ட சொல்லி ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொல்லிட்டு அந்த ஆபீசர்டையும் அந்த ஸ்பெஷல் கோட் சம்பந்தப்பட்ட புக்கை பத்தி கேட்க, அந்த புக்கோட காப்பி அமைச்சர்ட்ட ஒண்ணு இருக்கு, இன்னும் கண்டிப்பா அந்த புக்கை அவர் அழிச்சிருப்பாரு, இன்னொரு காப்பியும் ஸ்டீவ் லீட் இருக்குன்னு ஜின்னோட பேரை சொல்லவும், கற்பனை இப்ப ஜின்னோட இடத்துல சாங், நம்ம பழிவாங்க வேண்டிய அஞ்சு பேர் யாருன்னு தெரியாது, அதனால நம்ம பொறுமையா தேடிட்டு இருந்தோம், ஆனா இப்ப நம்ம கிட்ட புக் இருக்கு, நம்ம பழிவாங்க வேண்டிய அஞ்சு பேருமே யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், எதனால நீங்க அந்த உண்மையை இன்னும் வெளியில கொண்டு வராம இருக்கீங்க, இந்த புக்கு வெளியில வந்தாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்னு மறுபடியும் அந்த புக்கை வெளியில லீக் பண்றதை பத்தியே பேச, அதுக்கு ஜின்னும் நம்மளால உடனே அந்த புக்கை லீக் பண்ண முடியாது, நம்ம பழிவாங்க வேண்டிய அஞ்சாவது கடைசி டார்கெட் யாருன்னு தெரிஞ்சா ஒன்னால மட்டும் இல்ல யாராலையும் அதை நம்ப முடியாது, நான் பண்றது தப்புன்னு தோணுச்சுன்னா நீ இனிமேல் என் கூட இருக்க வேண்டியதுல அது உன்னோட முடிவுன்னு சொல்ல, சாங்குக்கு எப்படியாவது அந்த உண்மையை வெளியில கொண்டு வந்து தான் அண்ணன் நேர்மையான நாட்டுக்காக உழைச்ச ஒரு ராணுவ வீரன் நிரூபிக்கணும், அதனால லீக்கு கால் பண்ணி அந்த டாக்குமெண்ட பத்தி சொல்லி அந்த டாக்குமெண்ட் ஜின்னோட இடத்துல தான் இருக்கணும், நான் உனக்கு நான் டைம் தரேன், எப்படியாவது அந்த டாக்குமெண்ட் நீ எடுத்துட்டுன்னு சொல்லவோ, இப்ப ஜின் அவரோட இடத்துக்கு கார்ல கிளம்பிட்டு இருக்கும் போது கார் ஒர்க் ஆகல என்னன்னு சொல்லி செக் பண்ண, அதுல ஒரு டிவைஸ் இருக்கு, அதை பார்த்த ஜின்னுக்கு யார வேணும்னு இந்த காரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அந்த டவுட் சாங் மேலே வரவோ அவட கார் எடுத்து
சரி வேகமா அவர் இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கவோ இன்னொரு பக்கம் அந்த டைமை யூஸ் பண்ணி ஜென்னியோட இடத்துல உள்ள லாக்கரை ஹேக் பண்ணி அதோட டோர் ஓபன் பண்ணவோ அப்ப பின்னாடி ப்ராசிக்யூட்டர் கேம் நீ தேடி வந்ததை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாமான்னு கேட்க லீயும் மறுபடியும் பின்னாடி வந்துட்டீங்களா இப்ப எதை நீங்க பாக்க போறீங்கன்னு கேட்க அதுக்கு கிம் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து காண போன புக்கு தான் சொல்ல அப்ப ஜென் ஸ்டீவ் லீ அங்க வரவும் அவட லாக்கர் ஓபன் ஆயிருக்கத பாத்துட்டு என் லாக்கர் இப்படி ஓபன் ஆயிருக்கு ப்ராசிக்யூட்டர் கேம் நீங்க பர்மிஷன் இல்லாம என்னோட இடத்துக்கு வந்திருக்கீங்க அடுத்து லீய பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னைக்கு தானே பேசுறதா இருந்தோம்னு சொல்ல அத கிம் கேட்டுட்டு அப்பாவும் மகனும் நடிக்க வேண்டியதுல உங்களை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த லாக்கர் ஓபன் பண்ண போக ஜின் கிம் ஸ்டாப் பண்றதுக்காக அவட ஸ்டிக்ல உள்ள கத்தி எடுக்க அந்த லாக்கர் ஓபன் பண்ண கிம்முக்கு ஒரு அதிர்ச்சி அதுல எந்த ஒரு புக்கும் இல்ல அது கிம்முக்கு மட்டும் இல்ல லீக்கும் ஜின்னுக்கும் கூட அதிர்ச்சியா இருக்கு இந்த புக் எங்க தான் போச்சுன்னு ஜின் சேஃப்டியா வச்சிருந்த புக்கை யார தேடி போயிருப்பா அது எதுக்காக தேடி போயிருப்பாங்கன்னு அடுத்த வர வீடியோல பாப்போம்.